வணக்கம். நம்ம வந்து கோரக்கர் சந்திரரேகை 200லேருந்து பாடல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அஞ்சாவது பாடல்லேருந்து தொடங்கணும். தத்துவங்கள் 96 கோஷ தாரணையுள் தானான அவத்தை கம்பம் வெத்தி தரும் புருவ மையம் உதிப்பே உந்தி விளங்கி வரும் ஈராறு இருக்கும் இல்லம் வித்திருந்த இடஞ்சக்கரஞ்சுழுத்தி இருகோணம் மூவரிடை சயனம் மேட ஒத்திருந்தாடு மைவர் சிறந்த கொம்பு ஓராமலாதி வட்டம் பரமுமாமே. 96 தத்துவங்கள் இந்த உடலில் இருக்குது. இந்த உடம்பில் எப்படி இருக்குன்னா, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்னும் பஞ்ச கோஷங்களாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அறிந்து கொள்ளுங்கள், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் நான் எனும் ஆன்மா தானாகி நின்பதை உணர்ந்து அந்த ஒன்றிலேயே ஒன்றி வாசியால் கம்பத்தில் ஏற்றி மனதை தாரணை செய்யுங்கள். அந்த வாசியால் வந்து அந்த ஒரே விஷயத்தை பற்றி நின்று அந்த சென்டர் பாயிண்ட்லேயே புருவ மத்தியில் இருந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அது அதுலேயே கவனத்தை செலுத்தி தியானம் செய்யுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நீ நினைத்த காரியங்கள் யாவிலும் வெற்றிகளை தரும் புருவ மத்தி என்பது சூரிய மண்டலத்தில் உதித்து உந்தி எனும் உன் தீயாக விளங்கி 12 அங்குல கலையான உயிர்காற்று இருக்கும் வீடு. அந்த அதோட டியூரேஷன் வந்து 12 அங்குலம் போகிற அளவு அப்படின்றத சொல்கிறாங்க. அது வித்தாக விளங்கும் ஈசன் இருக்கும் இடமே வெட்டாத சக்கரம் என்பதை உணர்ந்து அதையே உற்று தியானம் செய்யுங்கள். அது ஈசன் இருக்கும் இடம், அதனால் அதையே உற்று தியானம் செய்யுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. இதை விட்டு வேறிடத்தில் நின்றால் சுழித்தி நிலை ஏற்படும். அகார உகாரம் எனும் இருகோணத்தில் ஒன்றில் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரும் இருக்கிறார்கள். அதனால் உச்சியில் நாராயணன் பள்ளி கொண்டுள்ளார். அங்கே பஞ்சபூதங்களும் ஐம்புலன்களும் ஒத்திருந்து ஆடி ஆட்டுவித்து கொண்டிருக்கிறது. பஞ்சபூதங்களும் அங்கே தான் இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதுவே நீ பிடிக்க வேண்டிய சிறந்த கொம்பு, அதுவே ஆதியான ஓர் எழுத்து வட்ட பரம்பொருள் என்பதை தெளிந்து அதையே இடைவிடாமல் எண்ணி தியானியுங்கள். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அந்த நம்ம பீனியல் கிளாண்டுன்னு இதை சொல்லுவாங்க, இங்கே இருக்கிற ஒரு கண்ணு பிட்யூட்டரின்றது பின்னாடி இருக்கும், அது இரண்டதுக்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்து உச்சி கண்ணு. அதை நினச்சி தியானம் செய்யுங்க, அதுலேருந்து விலகாமல் இருங்க அப்படின்றத சொல்கிறாங்க. 6வது பாடல் பார்க்கலாம். அம்பரமே டாருதல மரண் பாலாமை அமைந்த கரு ஊராகும் அந்தரத்து ஊசல் கும்பரசே பூரகமே குபேர பிரம்மன் குறையாத பாலமயங்குழவும் நாடு மும்முதலாம் முச்சந்தி முனையே லிங்கம் முயங்காத வட்டமயன் பீடம் லிங்கம் தம்ப ஒளி ஓரெழுத்து நாதமாச்சு தங்கு நின்ற சதாசிவன் தடஞ்சூழ் வெளியே ஆகாயத்தினிலேயே 6 ஆதாரங்களும் அமைந்து அந்த ஆகாயத்திலேயே அரணும் அம்மையும் அமைந்திருக்கிறார்கள். ஆகாயமே உயிர் பிறந்த கரு ஊராகும். அது உனக்குள் அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கிறது. கும்பகம் ரேஷகம் பூரகம் எனும் பிராணாயாமமால் விரும்பும் செல்வங்களை தரும் குபேரனாகவும் படைக்கும் ஆற்றல் கொண்ட பிரம்மாவாகவும் இருப்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த மூச்சு காற்றுல வந்து ரெண்டு பக்கமும் சுவாசம் ஓடும்போது அது வந்து பூரகன்னு சொல்லுவாங்க.
கும்பகம், ரேஷகம், பூரகம் அப்படின்ற மூணு பிரிச்சிருக்காங்க. இடது நாசியில் வந்து காற்று போகும்போது கும்பகம், வலதில் வந்து ரேசகம், ரெண்டுத்துலேயும் போகும்போது பூரகம், அந்த மாதிரி வந்து மூணாக பிரித்து வச்சுருக்காங்க. அந்த அதை உணர்ந்து தியானிக்கும் போது எல்லா ஆற்றல்களும் கிடைக்கும், எல்லா வளங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இளமை குறையாமல் 10 வயது வாழை பெண்ணாக அம்மை அங்கு உலாவும் இடத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். அகார உகார மகாரம் என்ற 3 அட்சரத்திற்கும் முன் உள்ள எழுத்தாகவும் முதலாகவும் சூரியகலை, சந்திரகலை, அக்னிகலை என்ற 3 சந்திக்கும் சுழிமுனையாகவும் உள்ளதே லிங்கம். அது நின்று இயங்கும் வட்டமே பிரம்மம் என்றாகி ஆவுடையாகவும் லிங்கமாகவும் ஆனது. வாசியை ஓரெழுத்தால் நாதமாக்கி சூரிய சந்திர அக்னி மண்டலத்தில் முட்டி தம்ப ஒளியில் சேர்க்க அதில் சதாகாலமும் தங்கி நிற்கும் சதாசிவன் நம் உடம்பிலேயே சுழந்து வெளியாக இருப்பதை அறிந்து தியானியுங்கள். வாழை அன்னையும் அங்கே தான் இருக்காங்க, சதாசிவம் எல்லாமே அங்கே தான். அந்த பாயிண்ட்டு அந்த நெத்தி மத்தியில் தான், தலைக்கு மத்தியில் தான் இருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ரெண்டு பாடல் முடிஞ்சிருக்கு, அடுத்தது தனி வீடியோ பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.